ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷார்ப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட்கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர், மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நம்முடைய ஆதன் தமிழ் தேர்தல்களம் நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு களத்திற்கும் சென்று மக்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தொகுதிகள்லாம் உங்களை போன்ற அரசியல் வல்லுநர்கள்ட்ட, திறனாய்வாளர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுடைய விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் முக்கியமான தொகுதிகளாக நம்ம வரிசையாக பார்க்கலான் இருக்கோம். இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கிறது. ஏன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழலில் தொண்டர்களை வழிநடத்தும் கூட்டு தலைமை, அதுதான் தேர்தலை எதிர்கொள்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார். இப்போது இவங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் வழக்கத்துக்கு மாறாக ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க. வழக்கமாக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவித்த பிறகு தங்களோடு தோழமை கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை அழைத்து பேசி கூட்டணிகளை உறுதிப்படுத்தி எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகுதான் பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. ஏன்னா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் வேட்பாளர், என்ன சின்னங்கிறதையும் அவங்க சொல்லி ஆகணும், திமுகவினுடைய தலைவர் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த நிலை இப்போ இல்லை. 4 மாதத்துக்கு முன்னே ஆட்சி மாற்றம், இந்த ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்குங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமுமே அவரும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். அவங்க என்னென்னா இந்த நீட்சியாக 2011-2016 இதனுடைய நீட்சியாக 2021 ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெறணும். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் 1977-1984 ஒரு தொடர் வெற்றி, 3 வெற்றிகள் தொடர்ந்து அதே போன்ற ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னு அவங்களும் இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க. இப்போது மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழக அணியா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணியா, இதுதான் இப்போ பிரதான போட்டியாக களத்தில் இருக்கிறது. அடுத்ததாக வருகிற மற்ற 3 அணிகள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அமமுக அணியோ, கமல்ஹாசனுடைய அணியோ, சீமான் தனித்து போட்டி என்பதோ 2-3% அங்கங்கே வாக்குகளை பிரிக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமை என்பது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு தான் இருக்குது. இப்போது இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தொடங்கி. கண்டிப்பாக இப்போது பெரம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. பெரம்பூரில் வந்து அஇஅதிமுக சார்பாக பெருந்தலைவர் மக்கள் கட்சி அப்படின்னு கட்சியை சேர்ந்த திரு என்ஆர் தனபாலன் அவர்கள் நிற்கிறாரு சார். இவர் ஏற்கனவே இப்போ திமுக கூட்டணி நின்று தோல்வி அடைந்தவர், ரொம்ப ரொம்ப நெருக்கமான இடத்த தோல்வி அடைந்தவர். அதேபோல் திமுக சார்பாக யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே பெரம்பூரில் ஆர்டி சேகர் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. அமமுக சார்பாக பெரம்பூரில் இ லட்சுமி நாராயணன் அப்படிங்கிறவர் நிற்கிறார் சார். மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அதே பெரம்பூரில் பொன்னுசாமி அப்படிங்கிறவர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருப்பவர், இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாரு, அவரும் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி வந்து மெர்லின் சுகந்தி அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த பெரம்பூர் தொகுதி எப்படி சார் பார்க்குறீங்க, அதனுடைய கால நிலவரம் எப்படி இருக்கு? சென்னை நகருக்கு உட்பட்ட தொகுதி பெரம்பூர் தொகுதி. ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நகர்ப்பகுதி சார்ந்த எல்லா இடங்கள்லையும் வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருந்தது. 90 வரைக்கும் அந்த நிலைப்பாடு இருந்தது. 1977 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்முறையாக சட்டமன்ற பொது தேர்தலை சந்தித்த போது அன்றைக்கு ஆர்கே நகர்லேருந்து திரு ஐசிறிவேலன் அவர்கள், அவர் ஒரே ஒருத்தர் தான் வெற்றி பெற்றார். அந்த 14 தொகுதிகள் அப்போ இருந்தது, இப்போ 16 தொகுதி நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு இடத்துல தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து 80-84 வர்றபோது மயிலாப்பூர் டி நகர், 1000 விளக்கு போன்ற பகுதிகளில் எல்லாம் வெற்றி 3 இடங்கள் 4 இடங்கள் வந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திற்கு பிறகு 8 இடம் 10 இடங்கள் வரைக்குமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற நகர்ப்பகுதிகளிலையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பரவலாக தங்களுடைய வெற்றியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது.
அந்த வகையில் பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவில் இரண்டே இரண்டு முறை தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஒரு ஏழு எட்டு முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக இந்த பகுதியை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆதிசேகர் அவர் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்தவர், ஏற்கனவே களத்தில் இருந்தவர். நிச்சயமாக அவருக்கு ஆதரவு என்பது மிக அதிக அளவில் இருக்குது, அதில் நம்ம மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு நிலையில் இரட்டை இலை சின்னத்திலேயே அவர் நிற்கிறதுனால அங்கே ஏற்கனவே இரண்டு முறை அவர் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைந்ததால் மூன்றாவது முறையாகவாவது இவரை சட்டமன்றத்துக்கு இந்த வெற்றி பெற செய்து அனுப்ப வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள், பெரும்பாலும் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிக அதிகபட்சமாக இருக்கிறாங்க. வர்த்தக பிரமுகர்கள், அவர் சமுதாயத்தை சாராத வர்த்தக பிரமுகர்களும் கூட இருக்காங்க. அவர் ஒரு வர்த்தக அமைப்பையும் ஒரு தொழிலதிபராகவும் இருக்கிறார், தொழிலதிபராக வர்த்தக அமைப்பாகவும் இருக்கிறது. எனவே அந்த வகையில் இது ஒரு கடுமையான போட்டி தான். நார்தளமான வெற்றி என்பது உறுதிப்படுத்த முடியாத வெற்றியாக தான் இருக்குது. ஏன்னா இவர் ஆதிசேகர் அவர்களும் சரி, அடுத்தடுத்த நிலையில் நம்ம போட்டிருக்காங்கல்ல லட்சுமி நாராயணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், அந்த அந்த பகுதியில் அதிமுகவில் மாணவர் அணி இளைஞர் அணினு பல்வேறு போட்டு அமமுகவில் இருக்கிற இந்த லட்சுமி நாராயணன் வந்து ஒரு வழக்கறிஞர். அந்த பகுதியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது மாணவர் அணியில் மாணவர் அணியில் இளைஞரணியில் ஒரு பொறுப்புகளில் இருந்து களப்பணி ஆற்றியவர். அவரும் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. அதே மாதிரி அந்த பால் முகவர்கள், ஆமாம், மக்கள் இந்த மையத்தின் சார்பாக நிற்கக்கூடிய திரு பொன்னுசாமி, திரு பொன்னுசாமி அவர்கள் இருக்காங்க. இப்போ அவருமே ஓரளவுக்கு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் இதுகளெல்லாம் ஒரு நிறைய அவரோட பேச்சு நிறைய வைரலாகிட்டுருக்கோம். அவர் பொது வெளிகளில் கொஞ்சம் அறிமுகமானவராக தான் இருக்கிறாரு. இப்போது நகர்ப்பகுதிகளில் மக்கள் நீதி மையத்திற்கு உள்ளவருக்கு வாக்குகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பார்த்தோம். கிராமப்பகுதியில் ஒப்பிடும்போது நகர்ப்பகுதியில் அதிகமாக வருகிறது. அப்படி வருகிற பொழுது இந்த நகர்ப்பகுதி மக்களினுடைய இந்த பிரிவு அமமுகவுக்கு, கமலினுடைய மக்கள் நீதி மையத்திற்கு, நாம் தமிழருடைய சீமான் அவர்களுக்கு இது ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கும். அப்படி கணிசமான வாக்குகளை பிரிக்கிற பொழுது இந்த வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்க போகிறதா, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிற பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய திரு என் ஆர் தனபாலன் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறது நம்ம வந்து தேர்தல் அந்த களப்பணியை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். இது யார் வெற்றி என்பது இந்த மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பார்வை. கரெக்ட். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போது நம்ம இங்கே அதிமுக திமுக பிரதான போட்டியாக இருந்தாலுமே கூட மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் பிரிப்பு அப்படிங்கிறது எப்போதும் திமுகவுக்கு தான் பாதகமாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இங்கே என்ன தரமானது வாய்ப்பு இருக்குமா, அவர் வாய்ப்பு இருக்குமா? இரண்டு முறை அவர் போட்டியிட்டு திமுக சார்பில் போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார், தோல்வி தள்ளிவிட்டார் இருந்தாலும். ஆக அந்த இரண்டு முறை போட்டியிட்டு மூன்றாவதாக இந்த முறையாவது எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று களப்பணியில் இறங்குற பொழுது நிச்சயமாக அனுதாப வாக்குகள் அதிகமாக இருக்கும். இந்த பிரிக்கிறது ஆட்சி மாற்றம், திமுக அதிமுக இதற்கு மாற்றாக நாங்கள் களத்திற்கு வருகிறோம் என்று தான் இவங்க வர்றாங்க, மற்ற மூன்று கட்சிகள் வருகிறாங்க. அப்போ திமுக ஆட்சியில் இல்லை, அதுவும் பிரபலமான ஆட்கள் வர சொல்லுங்க. நிச்சயமாக அப்போ அதாவது திமுக வந்து இப்போ ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அப்போ ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற போது அதிமுகவுக்கு எதிர்நிலை உள்ள அதிமுகவுக்கு எதிராக இது ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்கிற எதிர் நிலைப்பாட்டில் உள்ள மக்கள் தான் இந்த மூன்று பிரிவுகளுக்கு வாக்களிப்பாங்க. அப்போ இந்த மூன்று பிரிவுகளுக்கு அளிக்கிற வாக்குகள் அப்படியே திமுக அணிக்கு போனதுனா வெற்றி உறுதினு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த மூணு பேரும் சேர்த்து திமுக வாக்குகளை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆட்சிக்கு எதிராக ஒரு நல்ல ஆட்சியை தருகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அமமுகவும் சரி, மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசனும் சரி, சீமான் அவர்களும் சொல்கிறாங்க. அப்போ ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவர்கள் தான் இங்கே இவங்களுக்கு மூணு பேருக்குமே வாக்களிப்பாங்க. ஸோ அப்படி வர்றபோது திமுகவுக்கு அது ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகள் செல்லாத போது இவருக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். ஆனாலும் போட்டி கடுமையாக இருக்கும். நான் சொன்ன கடுமையான போட்டி கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக கடுமையான போட்டி இருக்குது. இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூட முடியாத அளவிற்கு அங்கே நில கள நிலவரம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். ஆனால் இப்போ நீங்களே சொல்றது போல இவர் வந்து ஒரு பெருந்தலைவர் மக்கள் தனி கட்சி தான் வச்சிருக்கிறார், பெருந்தலைவர் மக்கள் கட்சின்னு. அதிமுக போது அதிமுகவினரும் ஒரு பெரிய கலப்பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்களோ? இல்லை, நிச்சயமாக அவங்க இப்போ இரட்டை இலை சின்னம் அதில் தான் நிற்கிறாரு. ஆமாம். அப்போ இரட்டை இலை சின்னம் அது தோல்வியிடக்கூடிய அது வெற்றி பெற வேண்டும் என்கிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் நிச்சயமாக களப்பணியில் தீவிரமும் தங்களுடைய கட்சி வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் வந்து அதிமுக எம்எல்ஏவாக தான் செயல்பட போகிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே கடந்த தேர்தலில் பார்த்தோம், உ தனியரசு அவர்கள், கருணாசு, தமிமுன் அன்சாரி
இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று ஆட்சி கட்சிக்கு ஆதரவு. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது அதிமுகவினர் நிச்சயமாக என்ஆர் தனபாலனுடைய வெற்றிக்கு பாடுபடுவார்கள். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்திருத்தம் இன்னும் முக்கியமான சா கேண்டிடேட்ஸோட தொகுதிகள் வந்து ஆலோசனை அலசல் பண்ண போறோம். இந்த நேரத்தில் எங்களோட வந்து வருகையும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.